அடுத்ததா வந்து இந்த சகருக்கு வந்து பாங்கு. ஏன்னா சில ஊர்களில் வந்து தண்டோரா அடிக்கிறாங்க, அதே மாதிரி சில ஊர்களில் வந்து பாட்டு போட்டு விட்டுறாங்க நாகரணிப்பா பாட்டு மாதிரி. அதே மாதிரி வந்து ஃபஜருக்கு பாங்கு இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், இந்த சகருக்கு என்று வந்து பிரத்யேகமாக எதுவும் பாங்கு இருக்குதா? ஆமாம் இருக்கிற மொதல் கேள்வியில் நான் சொன்னேன், வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ரெண்டு மாதிரி நியமிப்பார்கள். பிலால் என்கிறவர் வந்து சஹருக்கு எழுப்பி விடுற பாங்கு, அப்துல்லா இப்னு மக்தூம் என்பவர் வந்து ஃபஜர் வக்து வந்துருச்சு என்று அறிவிக்கிற பாங்கை சொல்லுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா எம்னா அன்னக்கும், உங்களுக்கு வந்து பிலாலுடைய பாங்கு வந்து சஹரை தடுத்து விட வேண்டாம், பிலால் பாங்கு கேட்டுச்சுன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்க, ஏன்னாட்டு அவர் உங்களை எழுப்பி விடுறதுக்கு பாங்கு சொல்கிறாரு. இப்னு உம்மு மக்தூமுடைய பாங்கு கேட்டோம், நிப்பாட்டிருங்க, என்னட்டு அவர் தான் பக்துக்காக பாங்கு சொல்கிறாரு என்று ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதுதான் சரியான முறை. இவங்க என்ன செய்கிறாங்க, சகருக்கு எழுப்புறனு பாட்டை போட்டு விட்டு வந்து தப்பான ஒரு மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை சொல்லி எழுப்பிடுறதை செய்கிறாங்க. அதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டிய பண்ணல, ஜமாத்துகள் அப்படி செய்கிறாங்க. நாகரணிப்பா பாட்டு அந்த பாட்டெலாம் போட்டு விட்டு இசையோடு போட்டு விட்றாங்க எழுப்பிடுறதுக்காக வேண்டி. அதுவும் எப்படின்னா ஒரு மணிக்கெல்லாம் மத்தியானம் போட்டு விட்றா, நைட்டுக்கு போட்டு விட்றாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹருக்கு எழுப்புற பாங்கு வந்து அவ்வளோவுக்கு முன்னாடிலாம் எழுப்பி விடலை, ஒரு மணிக்கு ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் எழுப்பிவிட கிடையாது. அது எந்த அளவுக்குனா ஒரு 50 ஆயத்து ஓதக்கூடிய நேரம் தான் இருக்கும் இவர் பாங்கு சொல்வதற்கு, அவர் பாங்கு சொல்வதற்கு. கதுர் ஹம்சின் ஆய 50 ஆயத்து குர்ஆன் வசனத்தை நிறுத்தி ஓதுவாங்கள்ல, அவ்வளோ ஒரு 1/2 மணி நேரம் கால் மணி நேரம் தான் இருக்கும். அந்த மாதிரி இறுதியில் தான் அந்த சஹரை வச்சுருக்கிறாங்க. அதான் நல்லது, உடம்புக்கு தெம்பாகவும் இருக்கும். அதனால் 4:30 மணிக்கு சஹர் முடியுதுன்னா நாளைய கால அளவில் ஒரு பாங்கு, 4:30 ஒரு பாங்கு, அப்படி இருந்தால் அந்த கடைசி நேரத்து பாங்கு வைக்கிறவர் என்ன சில சாப்பிட்டுக்கணும்னா அந்த ஏற்பாடு சிறந்தது.